சென்னை வண்ணாரப்பேட்டையில் உள்ள துணி கடைகள் பணிபுரிந்த ஊழியர் பணிநீக்கம் செய்யப்பட்ட ஆத்திரத்தில் தனது கூட்டாளிகளுடன் வந்து சூப்பர்வைசரை தாக்கிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் வெங்கடேசன் வழங்க கேட்கலாம். வெங்கடேசன், வணக்கம். இது தொடர்பான விவரங்கள் என்ன சொல்லுங்க. வணக்கம். சென்னை வண்ணாரப்பேட்டையில் பிரபல துணிக்கடையில் பணிபுரிந்த ஊழியர் பணிநீக்கம் செய்யப்பட்டதால் ஆத்திரத்தில் தனது கூட்டாளியுடன் பணிநீக்கத்திற்கு காரணமான சூப்பர்வைசரை தாக்கிய சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. இது சம்பந்தமாக முன்னாள் ஊழியர் உட்பட மூன்று பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். சென்னை வண்ணாரப்பேட்டை எம்சி ரோடு பகுதியில் உள்ள பிரபல துணிக்கடையான சாண்டி சாரிஸ் என்ற ஜவுளி கடை உள்ளது. இங்கு பணிபுரியும் பாஸ்கர் என்ற ஊழியர் பணிநீக்கம் செய்ததால் விரக்தி அடைந்த ஊழியர் பாஸ்கர் பணிநீக்கத்திற்கு காரணமான கடையின் சூப்பர்வைசராக இருக்கும் 50 வயது உடைய ரகுபதி தான் காரணம் என்று நேற்று முன்தினம் இரவு பணியை முடித்து விட்டு வீட்டிற்கு செல்ல முயன்ற ரகுபதியை வழிமறித்து முன்னாள் ஊழியர் பாஸ்கர் தனது கூட்டாளியுடன் அடைத்து வந்து ரகுபதியை தாக்கியுள்ளார். அவர்களிடம் இருந்து தப்பி ஓடிய ரகுபதி முகத்தில் காயமடைந்து வண்ணாரப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை கைப்பற்றினர். ஆய்வு செய்த போது ரகுபதி தாக்கியது தெரிய வந்தது. இதனையடுத்து கடையின் முன்னாள் ஊழியர் பாஸ்கர் மற்றும் அவனது கூட்டாளிகளான ரஞ்சித் குமார், கார்த்திக் உள்ளிட்ட மூன்று பேரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தகவல்களுக்கு நன்றி வெங்கடேசன்.